சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 13 நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதில் எந்த நோயாக இருந்தாலும் இப்போ எதையும் விடுறதில்ல. ஏற்கனவே 1017 சிகிச்சை முறைகள் தான் இருந்து இப்போ 1513 ஆக்கியிருக்கிறோம். இந்த 1513 ஆக்கியிருக்கிறோம். இன்னும் ஏதாவது எந்தெந்த சிகிச்சை வேணும்னாலும் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கான வசதி இருக்குது. இதில் விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எதில் அடிபட்டாலும் எந்த மாதிரியான நோயாக இருந்தாலும் இந்த இன்சூரன்ஸில் எடுத்துகிட்டு வந்து அதை அப்ளிகபிள் ஆக்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, உண்மைதான். இது இந்த சேங்ஷன்ட் ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ பாப்புலேஷனுக்கு ஒரு டாக்டர், இவ்வளோ பாப்புலேஷனுக்கு ஒரு நர்ஸுங்கிற மாதிரி விதிமுறைகளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நம்ம பணி அமர்த்துவது என்பது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நாங்களும் இப்போ சொல்லி நிற்கிறோம், பேசி நிற்கிறோம். இப்போ இது வந்து இன்னமும் கூடுதலாக்கப்படணும் அப்படிங்கிறது இப்போ இந்த துறையின் சார்பில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அது அந்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தில் வந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு நேற்றுக்கு எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் வந்து இந்த இது கேம்ப் நடத்தலைன்றார். இப்போது தெரியும் அவருக்கு சென்னையில் அவர் இல்லாமல் இருந்திருக்கார் போலுக்கு. எங்கே இருந்தாருன்னு தெரில இவ்வளோ நாள். போன வாரம் ஒரே நாளில் 200 டிவிஷனில் 200 மருத்துவ முகாம் நடத்தியிருக்கு. இந்த 200 மருத்துவ முகாமில் நடத்தி இல்லை 89,000 பேர் பயன்பெற்றாங்கிற செய்தி எல்லா மீடியாலையும் வந்தது, பேப்பர்லேயும் வந்தது. எதிர்கட்சி தலைவர் டிவியாவது பார்க்கணும், இல்லை பேப்பராவது படிக்கணும். எதையுமே படிக்காமல் பார்க்காம இந்த மாதிரி செய்தி சொல்கிறது, கலங்கம் கற்பிப்பது எதிர்கட்சி தலைவர் பொறுப்புக்கு அது ஒரு தகுதியான ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, போரூர் ஏரி அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் போய் நின்றுட்டு போரூர் ஏரிக்கு நீர் வரத்து எங்கே வருதோ அந்த இடத்துல நின்றுன்னு கணுக்கால் தண்ணியில் நின்றுட்டு 4 அடி ஆழத்துக்கு இங்கே தண்ணி நிற்குதுன்றார். அவர் நிற்கிறதே கணுக்கால் அளவு, அவர் செருப்பே முழுசாக நனையலை. அங்கே நின்றுக்குன்னு 4 அடி ஆழத்துக்கு தண்ணி நிற்குதுன்றார். அப்பவும் கூட இன்னொன்றுன்னு சொல்கிறாரு, இந்த நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. சென்னையில் வந்து நாங்கள் வந்து தான் மழைநீர் வடிகால்லாம் கட்டினேன். போன வருஷம் இதே நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வந்த மழைக்கு சென்னை எப்படி தத்தளிச்சதுன்னு ஊருக்கே தெரியும். சென்னை மக்கள் அனுபவித்த அவஸ்தை சென்னை மக்கள் முழுக்க தெரியும். குறிப்பாக கலைஞர் நகர் எடுத்துக்கினிங்கன்னா, அந்த ராஜமன்னார் சாலை, பிடி ராஜன் சாலை, ராமசாமி சாலை, டபுள் டேங்க் ரோடு, அதே மாதிரி சோழிங்கநல்லூரில் செம்மஞ்சேரி, சைதாப்பேட்டையில் திருவள்ளூர் சாலை, அதே மாதிரி சுப்பிரமணிய சாலை மாதிரி ஒவ்வொரு இடமும் போன வருஷம் ஒரு இடுப்பளவுக்கு தண்ணி வார கணக்கில் நின்னது. இப்போ ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை. திருவிக்கா நகரில் 35 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ஒரே நாளில். 24 மணி நேரத்தில் 35 சென்டிமீட்டர் திருவிக்கா நகர். ஒரு அரை மணி நேரத்துக்கெல்லாம் எல்லா தண்ணியும் வடிஞ்சு போயிடுச்சு. மழை வரும்போதே ஒரு 1 அடி 1 அடி நிற்கும், அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் போன வருஷம்லாம் இதே நேரத்தில் வாரக்கணக்கில் தண்ணி நின்றுச்சு. அவர் சொன்னார், நாங்கள் அப்போ கட்டின மழைநீர் வடிகாலால் தான் இப்போ தண்ணி நிற்கலன்றார். இப்போ மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கு மேலே நீர்வள ஆதாரத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மாநகராட்சின்னு ஏராளமான பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முடிக்கிவிட்டு ஏராளமான விஷயங்களை பண்ணி நிற்கிறாங்க. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.